வணக்கம், வெல்கம் டு சுமிதா தங்கப்பழம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது அழகாக சூப்பராக கலர்ஃபுல்லாக ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அதுதான் ரெயின்போ கேக். லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் இல்லையா, அது எப்படி செய்கிறதுன்ட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ரெயின்போ கேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம விப்பிங் க்ரீம் பண்ணணும். அது வந்து கேக் மேலே வெள்ளையாக ஒரு க்ரீம் தடவாங்களே, அதுதான் கேக் க்ரீம். எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு நான் இப்போது விப் க்ரீம் வாங்கியிருக்கேன், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த விப் க்ரீம் 100 கிராம் பவுடர் வந்து ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு கூலிங்கான வாட்டர் எடுத்துக்கணும். ஒரு 1/2 கப் கூலிங்கான வாட்டர் எடுத்துகிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சுகர் எதுவுமே சேர்க்க தேவையில்லை, இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதை ஒரு பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கணும். இப்போ உங்ககிட்ட பிளெண்டர் இல்லைன்னா அதை மிக்ஸியில் கூட அடிச்சுக்கலாம். ஜஸ்ட்டு 3 மினிட்ஸ் போதும், அது நல்லா பிளெண்ட் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பிளெண்ட் ஆகிட்டே இருக்கு. இப்போ 3 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு திக்காக ஒரு ஃபார்ம் ஆகும். இப்போ அது கரண்டியில் எடுத்தால் நல்லா திக்காக இருக்கணும், அதுதான் அதோட பதம். இந்த மாதிரி திக்காக வந்ததுக்கப்புறமா ஒரு 15 மினிட்ஸ் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா திக்காகிடுச்சு ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறமா. இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். பார்த்திங்களா, கேக் க்ரீம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ரெயின்போ கேக்குக்கான பேட்டர் எப்படி ரெடி பண்ணுறதுன்ட்டு இப்போ பார்க்கலாம். அதுக்கான இன்க்ரீடியன்ட்லாம் எடுத்து வச்சாச்சு. அதுக்கு ஃபஸ்ட்டு 200 கிராம் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். 4 முட்டை எடுத்திருக்கேன். 200 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன், நல்லா பவுடர் பண்ண சர்க்கரை எடுத்துக்கோங்க. 1/2 கப் பால், 100 கிராம் மைதா, இதுதான் நம்மளோட தேவையான இன்க்ரீடியன்ட். இப்போது ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்மளோட மைதாவை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகரையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி அது ஒரு உரமாக வச்சுக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டரை மெல்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா பட்டரை மெல்ட் பண்ணிடுறோம். அது மெல்ட் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம மைதாவும் சுகரும் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 4 முட்டையையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் மிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறேன். கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க பால் பட்டர் இது ரெண்டுத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு பால் ஆட் பண்ணி இப்போ பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒரே இதில் ஆட் பண்ணிங்கன்னா கட்டி கட்டியாக வரும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஆட் பண்ணோம். அது ஒவ்வொன்றா தான் ஆட் பண்ணும். பால் கொஞ்சம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்து பட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு கட்டி கூட இருக்கக்கூடாது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அது வந்து நம்மளோட தோசை மாவு பதம் இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கணும். பார்த்திங்கன்னா லிக்விடாக இருக்கு, கட்டி எதுவும் இல்லை. இதை வந்து நான் 7 பார்ட்டாக சின்ன சின்ன பவுலில் பிரிச்சுக்கிறேன். இதில் வந்து நம்ம 7 கலர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கலர் ஆட் பண்ணிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே நான் கலர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே கலர் மிக்ஸ் பண்ணியாச்சு.
இப்போ நம்ம பட்டர் மெல்ட் பண்ணோம் இல்லையா, அதே தவாவில் ஒவ்வொன்றத்தையாக ஊற்றலாம். இப்போ அதே பேனில் ஃபஸ்ட்டு ஒரு கலர் ஆட் பண்ணிக்கலாம், தோசை மாதிரி ஊற்றணும். அது ஊற்றினதுக்கப்புறமா ஒரு லிட் மூடி வச்சு, அதை மூடி வச்சு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா திருப்பி போட்டு அதையும் குக் பண்ணோம், டபுள் சைடும் குக் ஆகணும். இப்போ இதை டபுள் சைடு குக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு கலரையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஒவ்வொரு கலருமே 2 வந்துச்சு. இப்போ எல்லா கலருமே அந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே எனக்கு 2 பீஸ் வந்திருக்கு, பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா. இப்போ இதை வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்பாக கட் பண்ணிக்கலாம். இப்போ உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு பாத்திரம் இருக்கும் எல்லார் வீட்லேயும், அதை ஒரு ரவுண்ட் ஷேப்பாக எடுத்துக்கோங்க. அதை மேலே வச்சு லைட் கரெக்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், அது சுற்றி இருக்கிறதுலாம் கட் ஆகிடும். நம்மளுக்கு தேவையான ஷேப் கிடச்சிடும், ரவுண்ட் ஷேப். இப்போ பார்த்திங்களா அழகாக இருக்குல்ல. இந்த மாதிரி நம்ம எல்லா பீஸையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் ஈவனாக இருக்கும் கேக்கு. இப்போ எல்லா பீஸையும் கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கேக்கு ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க விப்பிங் க்ரீம், கேக் க்ரீமை ஃபஸ்ட்டு அதில் அப்ளை பண்ணிடலாம். ஒவ்வொரு பீஸாக வச்சு அதுக்கு மேலே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த பீஸ் வைக்கலாம், அதுக்கு மேலே க்ரீமு. அப்போ தான் ஒவ்வொரு லேயருக்கு நடுவில் நடுவில் அந்த க்ரீம் வந்து நம்மளுக்கு சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் வந்து ஒவ்வொரு கலரும் மாற்றி மாற்றி வச்சுருக்கேன். நம்ம டபுள் டபுள் கலர் கூட வச்சு பண்ணலாம், அதுவும் சூப்பராக இருக்கும் பார்க்க. இப்போ எல்லா பீஸையும் வச்சாச்சு, அதுக்கு மேலே இப்போ ஃபுல்லாக கேக் ஃபுல்லாகவே அந்த க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ அப்ளை பண்ணியாச்சு, நம்மளோட கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த க்ரீம் வந்து இன்னும் ரொம்ப நேரமாக வெளியில் இருக்கு இல்லையா, கொஞ்சம் லிக்விடாக ஆகிடும். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1/2 hour கழிச்சு எடுத்தோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்தாச்சு, நம்மளோட சூப்பரான ரெயின்போ கேக் அழகாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் கலர். வாவ், செம்மையாக இருக்குல்ல, கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ கலர்ஸாக இருக்குது பாருங்கள். நம்மளோட ரெயின்போ கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நம்ம இதை கட் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருந்தது, டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். நான் அது கட் பண்ணதுக்கப்புறம் இந்த சுற்றி இந்த லேயர்லாம் வச்சு இப்போ டெக்கரேட் பண்ணியிருக்கேன். நம்மளோட ரெயின்போ கேக் சூப்பராக செம்மையாக ரெடி ஆயிடுச்சு.
உங்களுக்கும் இந்த டிஷ் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா சுமிதா தங்கப்பிள்ளம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் டிஷ் உங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டாக வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நம்ம சேனலில் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. குழந்தைங்களுக்கெலாம் செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம சேனலில் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்ட்டு அப்லோட் பண்ண போகிறேன். தேங்க்யூ.